said BRITTO’S Academy, the first American accredited school. Adarva Manikandan DD nadippil crime web series Mathagam August 18 Disney Plus Hotstaril. வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2023 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசி. காலபுருஷனுடைய 12 வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெறுவார், குரு பகவான் ஆட்சி பெறுவார், புதன் பகவான் நீச்சம் பெறுவார். இதுதான் அடிப்படை. மீனராசிக்கு சனி சமக்கிரகம் என்று சொல்லப்படும். ராசிநாதனான குரு பகவானுக்கு சனி பகவான் சமக்கிரகம், எதிரியும் அல்ல நண்பரும் அல்ல. அவர் 12 இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது, அதாவது கும்பராசியில். ஆனால் அது 7.5 சனியில் இப்போது. அதனால் ஜனவரி 17 முதல் 7.5 சனியில் வீட்டெடுத்து வைத்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் என்று சொல்லணும். இந்த சனி வக்ர பயிற்சி என்பது சரியாக ஜூன் 17 முதல் நவம்பர் 4 வரை நடைபெறுகிறது. இந்த வக்ர பயிற்சியின் மூலியமாக மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. முதலாவதாக சனி பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்லது? சனி பகவான் 3, 6, 11, 12 இந்த ராசியிலிருந்து 3, 6, 11, 12 இருந்தால் நல்லது. இப்போ 12 இடத்துல நார்மலாக இருந்தாலே நல்லது. அவர் வக்ரம் விட்டுருந்தால் தான் இன்னும் நல்லது. ஸோ எதை இதெல்லாம் நல்லது, இதே வக்ரம் விட்டதுனால் ஏதாவது கெட்டது இருக்கா, அப்படி இருந்தால் அந்த கெட்டதெல்லாம் என்ன, நம்ம என்ன மாற்றி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்கள்ட்ட வந்து ஈஸியாக மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையும் இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை, அவங்கள கவரக்கூடிய தன்மை, அதாவது அதிகமாக காதல் பயப்படக்கூடிய தன்மை, அதிகமாக தன்னை சாதுவாக காட்டிக்கொண்டு மறுபடி வந்து திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய ஒரிஜினல் சுயரூபத்தை விஸ்வரூபம் மூலியமாக காமிக்கக்கூடிய ஒரு தன்மையும் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே, 3, 6, 11, 12 சனி இருந்தாலே யோகம், அதில் வக்ரம் பெற்ற சனினா இன்னும் யோகம்னு சொன்னேன். இப்போ வக்ரம் பெற்றிருந்தால் சனி என்ன, ஜென்ரலாக 12 அவர் யோகம் செய்வார். வக்ரத்தினால சில நன்மைகளும் சில தீமைகளும் செய்ய கடமைப்பட்டவராக சனி பகவான் மாறுகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேர்கதியில் இருந்தால் 12 இருந்தான்னா நிறைய, இப்போ 7.5 சனியாக உங்களுக்கு பாத சனியாக ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தேவையற்ற எண்ணங்கள். இப்போ மீனராசி என்ன போயிட்டுருக்கு, மனசில் குழப்பம், தேவையற்ற எண்ணங்கள், எண்ணங்களுடைய குப்பையாக மனம். இது ரெண்டாவது தன் நிலையில் தடுமாற்றம், சிந்திப்பதில் பிரச்சனை, உறவுகளில் உரசல், எடுத்த காரியத்தில் எல்லாம் தடை, எடுத்த காரியத்தில் எல்லாம் தாமதம். இது மீனராசிக்கு போயிட்டுருக்கு, உண்மையா இல்லையா? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த வீடியோ வந்து மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு காணொளி, அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான தகவல்கள் நிறைந்த ஒரு காணொளி. இதை உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்க, ஃபேஸ்புக்கில் பகிருங்க. கடைசி வரைக்கும் காணொலியை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பம் ஆரம்பித்து 6 ஆகுது. எந்த சின்ன காரியத்திலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எடுத்ததெல்லாம் பிளாக்கு, தடங்கள், அப்டக்கிள், ஹர்டல், பிரச்சனைகள், தாமதம், தடை. அப்புறம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட தாமதப்படுது மீனராசி அன்பர்களுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தனக்கு கையில் வந்த வாய்ப்பு டிசம்பர் நவம்பர் மாதத்தில், ஜனவரிக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை காணும், கண்ணிலேயே காணும். அதே மாதிரி உறவுகள், ரொம்ப நெருங்கிய உறவுகளிடையே விரிசல் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. இப்போ உறவுகள் தானங்க வாழ்க்கை. உறவுகள் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்க முடியும், சந்தோஷம் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட உறவுகளை பிரிஞ்சு நம்ம எதை சாதிக்க போகிறோம் லைஃப்பில், அப்படிப்பட்ட உறவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பித்தாச்சு மீனராசிக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பிடிக்க போய், நல்ல வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறேன்னு, நான் உண்மையை உரைக்கிறேன், உண்மையை சொல்கிறேன், இதில் எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. 75% மீனராசி அன்பர்கள் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க போய், இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுங்கிற நிலையில் இருக்காங்க. அதுக்கு தவிர கையில் பணம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணீங்க, எல்லாத்தையும் உங்களுக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்காகவும் செலவு பண்ணீங்க. மீனராசி பெண்களுக்கு முக்கியமாக இந்த வாக்கு, குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி உழைச்சி, கணவன்களாகவும் குடும்பத்து குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய உழைப்பு என்பது இன்றியமையாதது, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உங்களை வந்து செருப்பாக தேய்ச்சி உழைச்சிருக்கீங்க, ஆனால் அதுக்கு பலன் என்ன கிடச்சிது,
இதை கவனிங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். பசங்க உங்களை மதிக்கிறதில்லை, கணவர் உங்களை மதிக்கிறதில்லை, உங்களுக்கு மனசில் தெளிவில்லை, வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்கிறதுன்னு தெரியல. இந்த நிலையில் இருக்கீங்களா இல்லையா மீனராசி மனைவிமார்கள்? இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அளவில் இந்த 130 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது நடக்கப் போகுது. இப்போ என்ன நடக்கும் அடுத்த 130 நாட்கள்? நீங்கள் எந்தெந்த விஷயம் கடைசி 8 தாமதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. சந்தேகமே வேண்டாம், ஒவ்வொன்றா நிறைவேறும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மனநிலையில் தெளிவு பிறக்கும். மனதில் தெளிவு இருந்ததுன்னா நம்ம எதை வேணால் செய்யலாம் பாருங்கள். அந்த மனதில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இப்போது பொருளாதாரம் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ பணம் எல்லாத்துக்கும் முக்கியம். அப்படிப்பட்ட பணம் புதுசாக உங்களுக்கு கிடைக்க போகிற வேலையினால் அதிகமான பணவரவு, பொருளாதாரம், அதிக சம்பளம், பதவி உயர்வு கிடைக்க போகுது இந்த 130 நாட்கள். யாருக்கு கிடைக்கும்? யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். யார் யார் இதை பயன்படுத்திக்கணும்? மாணவ மாணவியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து காதலித்து கொண்டிருக்கின்ற காதலர்கள், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலேருந்து, ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்து திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவங்கலேருந்து, திருமணம் மாணவர்கள், தம்பதியர்கள்லேருந்து, முதியவர்கள்லேருந்து எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீனராசியில் பிறந்த நீங்கள் ஒருவராக இருந்தார். 7.5 சனி 7.5 வருஷ காலகட்டத்தில் இந்த 130 நாட்கள் 50 கிலோமீட்டர் வெயிலில் நடந்து வந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு ஏசி கேபின் கொடுத்து அதில் உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் கொடுத்து ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான நாட்களாக வருகின்ற 130 நாட்கள் இருக்கப் போகிறது என்பது இன்றியமையாத ஒன்று. கொஞ்சம் கூட நான் சொல்வதில் மிகையில்லை. ஆக மீனராசி அன்பர்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? சந்தர்ப்பங்களுக்காக காத்திருங்கள், தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள். அதே மாதிரி வார்த்தைகளை பேசும்போது கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களுடன் கள்ள உறவுகளோ இல்லை காமம் சம்பந்தப்பட்ட, உடல் உறவு சம்பந்தப்பட்ட தொடர்புகளோ குறிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டங்களில் மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி மனைவிக்கு அப்பாற்பட்டோ, கணவனுக்கு அப்பாற்பட்டோ, வேறு ஒரு நட்பிலோ இதுலேயோ இருக்கீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் முற்றிலுமாக நிறுத்துவது நல்லதுங்க. சனி வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டம், அதுவும் 12 தாம்பத்தியத்தை மட்டும் குறிக்கிறதில்ல, படுக்கையும் குறிப்பது. அங்கே சனி வக்ரம் பெற்று உங்களுக்கு 7.5 சனியாக நடக்கும்போது சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டயோ ஓப்பனாக பேசிடுங்க. அதை அந்த பிரச்சனையை முடித்து வச்சுருங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். இப்படி அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் ஓப்பனப் டிஸ்கஷன் ஓப்பன் அப் பண்ணக்கூடிய நேரம் இது. அதே மாதிரி ரொம்ப தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி, அங்கே வந்து உங்களுக்கு இந்து மதம், இந்து கோவில்களில் சுவாமி தரிசனங்கள், நல்ல பெரிய கோவில்களில், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரம், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய நேரம், மற்றும் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ மீனராசிக்குங்க, மீனராசி அன்பர்கள் நார்மலாகவே நீங்கள் தேவையில்லாத நல்லதை பேசினாலே தேவையில்லாத பேசுகிறீங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நல்லதை கூட 2-4 தடவை யோசித்து பேச வேணும். இந்த வாக்கு வார்த்தை தவறதில் நீங்கள் நல்லதை பேசினா கூட நார்மலாகவே மற்றவங்களுக்கு கெடுதலாக படுகின்ற நேரத்தில் இப்போ நீங்கள் 4 தடவை ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசணுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை வந்து ஏற்படுத்தும். ஆக மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சிலதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னேன், இது ரிவைண்ட் பண்ணி திருப்பி கேளுங்க. என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும்னா, தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் ராகவேந்திர சுவாமியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஷீரடி சாய்பாபாவை பாபாவை வழிபடுவது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஹனுமான், நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வக் பதுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத் அப்படிங்கிற மந்திரத்தை தினசரி சொல்லிட்டு வாங்க. மீனராசி அன்பர்களே, என் மனதிற்குரிய அன்பிற்குரிய மீனராசி அன்பர்களே,
உங்களை மீண்டும் வந்து அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 25 years of Sir BRITTO’S academy adarva manigandan didi nadipil crime web series mathagam august 18 disney plus hotstar il